படத்தோட ஆடியலன்னு சொல்லி உங்களை பத்தி சொன்னாங்க, பல கோடி போட்டு எடுத்து ஹீரோ வரல அப்படின்னு சொல்லிட்டு அமீர். இல்ல இல்ல, அது அமீர் அண்ணன் சொன்னாரு, நான் அமீர் அண்ணன்ட்டே பேசினேன். அது என்னன்னா ஒரு கோயின் நடந்து போச்சு. அது இந்த தெய்வ மச்சானோட பிரஸ் மீட் எம்ஆர்சி நகர்ல நடந்தது. அங்கே எல்லாமே வந்திருந்தாங்க, இந்த யூடியூபர்ஸில் அங்கே நான் பேட்டி கொடுத்துருந்தேன். அவங்க என்னென்னா எனக்கு ஒரு 20 நாளைக்கு முன்னாடி அவங்க தகவல் சொல்லி இந்த 17ஆம் தேதி ஈவினிங் என்னை லாக் பண்ணிட்டாங்க. இவங்க திடீர்னு 3 நாளைக்கு முன்னாடி சொல்லுவோம், அதில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இதுமாரி அங்கேயும் ப்ரெஸ் தான் வராங்க, அங்கேயும் வராங்க, ஆனால் ஆக்சுவலாக அங்கே வரேன்னு சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னேன். அது அமீர் அண்ணனுக்கு இவங்க கன்வே பண்ணாமல் விட்டுட்டாங்க. அவ ஏன்னா ஏன் வரலன்றது தெரியணும்ல, அதனால் அந்த பட கோபமோ அந்த இதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு அந்த நேரத்தில் அங்கேயும் வேலை இருந்தது, அதனால் அந்த படத்துக்கு இப்போ ஏன்னா ரெண்டுமே நம்ம படம் தான், அதெல்லாம் அந்த படத்தை விட்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. இதை நான் அமீர் அண்ணன்ட்ட கன்வே பண்ணிட்டேன். ஓ, அவரும் ஆமாம் நான் தெரியாமல், அப்போ நானும் கேட்டிருக்கணும், அவங்களும் சொல்லலை, அதனால தான் அப்படி சொன்னேன். அதனால் ரொம்ப ஹேட் பண்ணுற மாதிரியும் சொல்லலைன்னாரு, படத்துக்கு விஷ் பண்ணார், வாழ்த்து சொன்னார். எனக்கு அது இப்போ வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தாங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமை பார்த்தேன், நானும் ஒரு ஆடியன்ஸாக தானே பார்க்குறேன். ஷார்ட் ஃபிலிம் யாரோ நடிச்சிருந்தாங்க, யாரோ டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோன்னா எனக்கே ஒரு 5 இடத்துல சிரிப்பு வந்தது. அப்போ இது கண்டிப்பாக ஒரு படமாக பண்ணாலும் இது சிரிப்பாங்க. அதனால் இதில் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கான நிறையா ஸ்பேஸ் இருந்தது இந்த படத்தில், அந்த கதை கேட்கும்போது. அது அநேகமாக நீங்களாம் பார்த்தீங்க, ஒர்க் அவுட் ஆகிருக்கான் இல்லையா நீங்கள் தான் சொல்லணும். அது பிரச்சனையை நான் பிரச்சனையாக பார்க்கல, அனுபவமாக தான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு அனுபவமாக எடுத்துக்கிட்டு இனிமேல் அடுத்தடுத்து போகிறதுக்கு எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அண்ணே வணக்கம். எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறேன். அமீர்கிட்ட சொன்னது யார் தயாரிப்பாளர் தானே, இந்த மாதிரி எங்கே நம்ம இந்த ப்ரொமோஷன் வரமாட்டேன்ட்டாரு, நம்மளும் அடிச்சுட்டு நீங்கள் 1,00,000 ரூபாய் பணம் கேட்டீங்க ப்ரொமோஷனுக்குன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான தகவல். அந்த மாதிரிலாம் அப்படி கேட்க 1,00,000 கேட்க மாட்டேன், நிறைய கேட்டிருப்பேன். 1,00,000 கேட்க தவறாக கேட்க இல்லை இல்லை, அதான் அமீர் அண்ணன் இப்படி சொன்னாரா, அமீர் அண்ணன் நான் பேசிட்டேன். ஆனால் அமீருக்கு சொன்னதை புரிஞ்சிருக்கேன், அவர் என் தகவலே சொல்லலைன்றாரு. யாரு அமீர் அண்ணன் நான் கேட்டேன், நீ வராததுக்கு ரீசன் வந்து என்னன்னா தெய்வ மச்சானோட தான் ப்ரொடியூசர், பிரஸ் மீட் எம்ஆர்சி நகர்ல வந்து இந்த சோமர் செட் ஓட்டத்துக்கு இல்லைங்க, அங்க வந்து இந்த நக்கீரனு அந்த யூடியூப் சேனல்லாம் வந்திருந்தாங்க. இவங்க எங்க எனக்கு வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி அந்த டேட்டை வாங்கி லாக் பண்ணிட்டாங்க. இவங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னாங்க 17ன்னு. ப்ரொடியூசர் அதுக்கும் அவருதான் ப்ரொடியூசர், இதுக்கும் இவருதான் ப்ரொடியூசர். அதுக்கு அவரு நேரம் ஒருத்தர் இந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலங்கிறதானே தெரியுது. அப்படி இல்லனே, அவங்க சொன்னாங்க, லேட்டா சொல்லிட்டாங்க 17ஆம் தேதி. ஒரு விஷயம் என்னன்னா, அங்க ஒரு குறிப்பிட்ட யூடியூப் சேனல் தான் வர்றாங்க, அது ஒரு ப்ரமோஷன். ஆனா இது வந்து பிரஸ் மீட், முக்கியமான விஷயம், எல்லாருமே வர்ற இடம். இந்த இடத்தை புறக்கணிச்சதுக்கான காரணம் இல்ல இல்ல, இது புறக்கணிக்கல, எனக்கு இவ்வளவு தூரம் பெருசாகும் எனக்கு தெரியல. இவர் என்ன சொன்னாரு, இது முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னா அங்க இருந்து வர்றதுக்குள்ள இந்த பங்கன் முடிஞ்சிருச்சு. அங்க 8 மணிக்கு தான் வந்து ஒரு வார்த்தை நீங்க போன் பண்ணி இந்த மாதிரி இந்த இதுல இருக்கிறேன் இந்த படத்தோட மறுக்கல ரெண்டு படமும் ரெண்டு கண்ணு தான் எனக்கு ரெண்டுமே ரெண்டு படமும் ரெண்டு கண்ணு தான் இல்ல எனக்கு இந்த கண்ணு அந்த கண்ணு எல்லாம் கிடையாது ரெண்டு ரெண்டு படமும் ஒரே நாள் ரிலீஸ் ஆகிற செய்திகள் வந்துச்சு ஆமா அப்ப நீங்களும் சந்தோஷப்பட்டு ரெண்டு படம் வருது ரெண்டு கண்ணு இல்ல ரெண்டுமே ஒரே நேரத்துல வராதீங்கன்னு சொன்னேன் அப்படியா ஆ எதுக்குங்க ரெண்டு படமும் ஒரே நேரத்துல வரீங்க ரெண்டு தயாரிப்பு கொஞ்சம் யாராவது ஒருத்தர் இது பண்ணுங்கன்னா ஃபர
நீங்கள் திருப்பி இதே 21ன்றீங்க, யாராவது ஒருத்தர் கொஞ்சம் தள்ளி வந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக அவங்க ஃபஸ்ட்டு டேட் போட்டாங்க, எனக்கு ஒரு மாதம் முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ப்ரொடியூசர்கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டேன். அவர் இல்லை, இந்த டேட்டை விட்டால் எங்களுக்கு இல்லை, 21 வந்தே ஆகணாங்க. இப்போ என்னன்னா நேற்று திருப்பி பேசி எல்லோரும் பேசி அவங்கள தள்ளி போக வச்சு.
இந்த படம் நீங்க நடிச்சீங்க காமெடியா இயல்பா கேரக்டரா மாறினீங்க, படம் நல்லா போகும். அதுல ரொம்ப நன்றி. நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கு, அதுதான் டைரக்டர். இந்த விஷயத்துல இவர் வந்து நல்லா போல்டு பண்ணிட்டீங்க. எந்த இடத்துலயுமே அந்த நடிக்க தவறாம வேற ட்ராக்ல போகாம அதே இது அதுக்கு பாராட்டுங்க. மஞ்சள் கூட இப்ப ஃபைனல் ஒர்க் போயிட்டு இருக்கு. அடுத்து வந்து மாப்போசின்ற ஒரு படம், மாப்போசி படம் வந்து அடுத்து வருது. அது வந்து போஸ் வெங்கட் அவர்கள் வந்து இயக்கிருக்காங்க. அந்த படமும் ஒரு அது 80s நடக்கிற மாதிரி பீரியட் படம் அது. அதுலேயும் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான கண்டென்ட் உள்ள படம், அதுவும் எதிர்பார்ப்போம். அப்படி இல்லை, இப்போ நான் வந்து மைக்கேல்னு ஒரு இயக்குனர், முதல் முறையாக சென்னை ஸ்லாங் பேசி நடிக்கிறேன். இதுவரையும் நான் சென்னை ஸ்லாங் பேசி சென்னை அந்த பையனாக நடித்ததே இல்லை. இது ஃபஸ்ட்டுன்னு அந்த படத்துக்கு தலைப்பு வைக்கலை. படம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சு தலைப்பு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியிடுவாங்க, கொஞ்சம் நாளில் வெளியிடுவாங்க. அந்த படத்தெல்லாம் முழுக்க முழுக்க ஒரு சென்னை ஸ்லாங் பேசி சென்னை பையனாகவே நடிச்சிருக்கேன். அதுதாங்க, அது என்னன்னா ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் அது பெருசு பெருசாக வரும்போது அது நம்ம என்ன படப்பிடிப்பில் இருக்கு. அது நானே வந்து ஷூட்டிங்லாம் நடிச்சிட்டு இருக்கேன். இந்த படம் தான் அந்த சென்னை ஸ்லாங் பேசி நடிக்கிறேன்னு சொன்னேன். அந்த படத்தில் ஷூட்டிங்கில் இருக்கேன். அன்னைக்கு தான் இது வருது. நம்ம எங்கடா ஷூட்டிங்கில் இருக்கோம், இந்த நேரத்துக்கு இது வருதுன்ட்டு நான் அதான் வீடியோ எடுத்து போட்டு விட்டேன். அது இனிமேல் வராதுன்னா நம்ம மாதிரியா நீங்க நினைக்கிறீங்க? அது என்ன காரணம் நினைக்கிறீங்க? உங்களுக்கு வளர்ச்சி திரும்பி உங்களுக்கு என்னன்னே எனக்கே தெரியலங்க. எனக்கு தான் உடம்பு சரியில்லாம போகுது, நான் தான் எல்லாம் பண்றேன்ற மாதிரி உடம்புன்னு தான் உடம்பு சரியில்லை. ரெண்டாவது உடம்பு உண்மையிலே சரியில்லைன்னு போட்டா கூட ஒன்றும் தப்பா இல்லை. அது இது பெருசா நான் எடுத்துக்க விரும்பல. வளர்ச்சி மேலே பிடிக்காதவங்க திட்டமிட்டு செய்யறாங்க, அது தெரியலையே. அவங்களுக்கே அடிச்சுக்கிட்டாலும் தெரியல, தெரியல அது யார் போட்டான்னு தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. சரி, நான் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், இனிமேல் அது அதுக்குள்ளே போய் நம்ம நேரத்தை செலவு பண்ணுறதுக்கு. நீங்களாம் நல்லா நல்லா எழுதுகிறவங்கள ஜாலியாக என்ஜாய். ஆமாம், விலங்கு மாதிரி விலங்கு 2 எடுத்து பண்ணுறோம். அப்புறம் ஒரு வெப்சீரிஸ் இன்னொன்று ஹாட் ஸ்டார் ஒன்று பண்ணுறோம். அதுவும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்கிரிப்ட், அதுவும் வெப்சீரிஸ் தான். விலங்கு 2 ஒரு அந்த விலங்கு 1 விலங்கு 2 கதை வந்து இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஆமாம், அதுவும் வெப்சீரிஸ் ஆமாம் அடிச்சிடலாம். வீட்டில் தாங்களா அது யார் யார் எப்படி நினை எடுத்துக்கிறீங்களா அப்படி அது ஆடியன்ஸுக்கு விட்டாச்சு. ஆடியன்ஸுக்கு யாரன்னு தோணுதோ அவங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றி நன்றி, வணக்கம்.